தீபாவளிக்கு முந்தைய தினத்தன்று யமதீபம் ஏற்றச் சொல்கிறது சம்பிரதாயம். யமதீபம் ஏற்றினால் குடும்பம் விருத்தியாகும், தொழில் முன்னேறும், திருமண தடைகள் விலகும், சொத்துகள் சேரும், அனைத்து வித தடைகளும் நீங்கி வாய்ப்புகள் தானாகவே வரும். புரட்டாசி மகாலய பட்சத்தில் பூலோகத்துக்கு நம் முன்னோர்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு மகாலய அமாவாசை என்று நாம் திதி கொடுத்து இருப்போம். அப்படி வந்த அவர்கள் மீண்டும் திரும்பிச் செல்வதற்கு வெளிச்சம் காட்டுவது யமதீபம் மட்டுமே. அந்த தீபத்தை தீபாவளி காலத்தில் வருகிற திரையோதசி திதி அன்று ஏற்ற வேண்டும் என்கிறார்கள் ஆச்சாரியர்கள். இது எப்போதும் தீபாவளிக்கு முதல் நாள் அன்று வரும். யமதீபம் ஏற்றி முன்னோர்களுக்கும் வழிகாட்டி உதவுவது அந்த வருடம் முழுவதும் நல்ல பலன்களை தரும். இன்னொரு முக்கியமான விஷயம், யம தீபமானது துர்மரணம் அடைந்தவர்களுக்கு முக்கியமானது. அவர்கள் துர்மரணம் எனும் நிலையிலிருந்து விலகும், உங்களுக்கு நலன்களை செய்வார்கள், வம்சத்தை வாழச் செய்வார்கள். யமதீபம் ஏற்றும் முறை, உங்கள் வீட்டின் வெளிப்புறத்தில் உயரமான பகுதியில் யமதீபம் ஏற்றப்பட வேண்டும். அப்படி வசதி இல்லாதவர்கள் வீட்டிற்குள்ளும் ஏற்றலாம். விளக்கேற்றும் போது தெற்கு திசை நோக்கி விளக்கு எரிவது போல் இருக்க வேண்டும். விளக்கேற்றிய பிறகு உங்கள் முன்னோரையும் மனதில் ஓரிரு நிமிடங்கள் பிரார்த்தித்து கொள்ளுங்கள். பின்னர் இச்சுலோகத்தை சொல்லுங்கள்.